கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக ஒய்நாள் பள்ளி பாடத்திற்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாமே நம்மோடு கூட இருந்து கடந்த நாட்களிலே நன்மையும் கிருபையும் நமக்கு பாராட்டி தேவனுடைய உன்னத ஆசீர்வாதத்தினாலே வழிநடத்தின தயவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து ஏமாற்றி இடம் பிடித்த யாக்கோப்பு, ஏமாற்றி இடம் பிடித்த யாக்கோப்பு என்கிற தலைப்பிலே இந்த பாடத்தை படிப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. பாடத்திற்கு போவதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஒருவராய் உண்மை காக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இரவு பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் இருந்து நேர்த்தியாக எங்களை வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, உம்முடைய நாமம் மட்டுமே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தக்கதாக இந்த பரிசுத்த வேலையை உமது கரத்தில் தருகிறோம். கர்த்தாமே ஆவியானவரை கொண்டு இந்த பாடங்கள் முழுவதையும் நேர்த்தியாக படிப்பதற்கு உதவியும் ஒத்தாசையும் தந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமாய் மீட்பர் இயேசப்பாயின் மூலம் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த பாடத்தின் தலைப்பை கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வரலாம். அது என்னவென்றால், ஏமாற்றி பிடித்த இடம், அந்த ஏமாற்றி பிடித்த இடத்தை யாக்கோப்பு மீண்டுமாக தான் ஏமாறும் பொழுதுதான் அந்த வலியும் வேதனையும் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தான் என்பதை இந்த பாடத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். ஆகினாலே கவனமாக என்னோடு கூட இந்த பாடத்தை படிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோப்பு தன் தகப்பனை வஞ்சித்து தன் மூத்த சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சகமாக பறித்ததால் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள ஓட வேண்டியதாயிற்று. ஆதியாகமம் 28:10-22 இதை ஆமோதிக்கிறது. பிறகு வஞ்சகனான யாக்கோப்பு தானும் வஞ்சிக்கப்பட வேண்டிய சூழல் உண்டானது. யாக்கோப்பு நேசித்த ராகேலுக்கு பதிலாக அவளுடைய மூத்த சகோதரியான லேயாளை மனைவியாக கொடுத்தார்கள். தன் மனைவிக்காக 14 வேலை செய்தான். யாக்கோப்பு 14 ஒரு இடத்திலே அவன் வேலை செய்தான் என்று பார்க்கிறோம். யாக்கோப்பு அவன் அகதியாக சென்ற இடத்தில் 11 பெற்றான். அவன் சம்பத்துகள் தேவன் பெருக செய்தார். 2 உருவாகும்படியாக அங்கே தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். இந்த சம்பவத்தில் பல படிப்பினைகள் இருந்தாலும் ஒன்றை நாம் கவனிக்கலாம். அதாவது, தம் மக்கள் தவறி போவதில் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில் தேவன் தம் உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். மனப்பாட வசனமாக ஆதியாகமம் 27:36 சொல்லுகிறது, அப்பொழுது அவன் பெயர் யாக்கோப்பு எண்ணப்படுவது சரியல்ல அல்லவோ, அதோட 2 என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இது ஏசா தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துல அழுது புலம்புகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களை ஏமாற்ற நினைக்கிறோம், மற்றவர்களிடத்துல நாமும் ஏமாறுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, யாக்கோப்பு என்கிற அந்த பெயர் நிமித்தமாக அவன் அநேகரை ஏமாற்றி பிழைக்கிறவனாக காணப்பட்டான். அப்படி அநேகரை ஏமாற்றி பிழைக்கிற அந்த சூழ்நிலையிலே அவன் ஏமாற்றப்படுகிற பொழுதுதான் அதனுடைய வலி வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். யாக்கோப்பு ஏசா
என்கிற அந்த அவர்களுடைய சகோதரத்துவம் என்று பார்க்கும் பொழுது அவர்களை சகோதரருக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்கிற அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை அமைந்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோதே யாக்கோபும் ஏசாவும் வித்தியாசமாக இருந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டார்கள். பின்னர் காடுகளில் வேட்டையாடுகிற முரட்டுத்தனம் உள்ளவனாக ஏசா மாறினான். யாக்கோபு கூடாரத்தில் இருந்து தியானம் செய்கிற குணசாலியாக இருந்தான். குணசாலி என்கிற பதத்திற்கு எபிரேய வார்த்தை டேம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அந்த காரியம் காணப்படுகிறதை நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டு இருக்கிறோம். சிஸ்ட புத்திர பாகத்தால் எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஏசா மறந்து விட்டான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்று கூழ் கிடைத்தால் போதும் என்று அவன் நினைத்தான். அதனால் அந்த ஒரு கூழுக்காக தன்னுடைய சிஸ்ட புத்திர பாகத்தையும் கூட அவன் இறந்து போனான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சிஸ்ட புத்திர பாகத்தில் உலக செல்வம் மட்டுமல்ல ஆவிக்குரிய மேன்மையும் அடங்கி இருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் அளிக்கிற இருவருமே போதித்து இருந்தார்கள். ஏசாவும் யாக்கோபு இருவருமே போதித்திருந்தார்கள். அதை பெறுகிறவன் தான் குடும்பத்தின் ஆசாரியனாக முடியும், அவனுடைய வம்சத்தில் தான் உலக மீட்பர் வரவிருந்தார் என்பதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆசீர்வாதத்தால் கிடைக்கவிருந்த ஆவிக்குரிய பாக்கியங்களை ஏசா பெரிதாக நினைக்கவில்லை. யாக்கோபோ அவற்றை பெரிதாக கருதினான். பிற்பாடே தன் தாயின் தூண்டுதலின் பேரில் யாக்கோபு திட்டமிட்டு துணிகரமாக தன் அப்பாவை ஏமாற்றினான். ஆதியாகமம் 27 அதிகாரம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அது ஏமாற்று வேலை என்பது தெரியாமல் இருப்பதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று தேவனுடைய நாமத்தையும் பயன்படுத்தினான். ஆதியாகமம் 27 அதிகாரம் 20 வசனம். நல்ல நோக்கத்திற்காகவே செய்திருந்தாலும் கூட அது பயங்கரமான ஏமாற்று வேலை என்பதை அறிந்து கொள்ள வேண்டாம். அதன் விளைவுகள் கடுமையாக இருந்தன. ஏற்கனவே பல சிக்கல்கள் இருந்த குடும்பத்தில் மேலும் பல சிக்கல்களை அது உருவாக்கினது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம் யாக்கோபின் ஏணி. அப்பாவை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றதை அறிந்ததுமே தான் ஏமாற்றப்பட்டதையும் தன் இடத்தை யாக்கோபு பிடித்ததையும் ஏசா புரிந்து கொண்டான். ஆக அப்பனையும் அண்ணனையும் ஏமாற்றினதை தன்னுடைய ஏசா உணர்ந்த பொழுது அங்கே என்ன நினைந்தது என்றால், அதனால் அவனை கொல்ல நினைத்தான், யாக்கோபை கொலை செய்ய நினைத்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 27 அதிகாரம் 42 வசனம். ரெபேக்காளுக்கு கவலையாக இருந்தது. இருவருமே கேடு விளைவிக்கக்கூடிய இந்த குற்றத்தை தடுக்க விரும்பினார்கள். எனவே ஈசாக்கின் உதவியோடு தன் குடும்பத்தார் இருக்கிற இடத்திற்கு தப்பி ஓடும்படிக்கு யாக்கோபிடம் சொன்னான். யாக்கோபு தப்பி ஓடிய போது ஒரு இடத்தில் தேவனை தரிசனத்தில் கண்டான். அந்த இடத்திற்கு தேவனுடைய வீடு என்னும் அர்த்தமுடைய பெத்தேல் என்று பெயரிட்டான். அங்கு ஒரு பொருத்தனையும் செய்தான். அந்த கனவில் தேவன் இருக்கிற இடம் மட்டும் சென்ற அசாதாரணமான ஒரு ஏணியை யாக்கோபு பார்த்தான். தேவன் இருக்கும் இடம் வரைக்கும் செல்லுகிற அசாதாரணமான ஒரு ஏணியை அங்கே யாக்கோபு பார்த்தான். ஏணி வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் நின்றிருந்தார் ஆகிய வார்த்தைகளுக்கு நட்சாவ் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த ஏணிதான் தேவன் என்பது தெரிந்து கொள்கிற முடிகிறது. அந்த ஏணியை போலதான் பாபேலிலும் வானத்தை எட்டும் அளவிற்கு கோபுரம் கட்ட முயன்றார்கள். வானத்தின் வாசலை எட்டும் அளவிற்கு ஏணி இருந்தது. ஆனால் பாபேல் கோபுர சம்பவத்தில் தேவன் இருக்கிற இடத்தை எட்டும் அளவிற்கு மனிதர்கள் முயன்றார்கள்.
மனித முயற்சியால் அல்ல, தேவன் நம்மிடம் வருவதால் மட்டுமே தேவன் இருக்கிற இடத்தை எட்ட முடியும் என்பதை பெத்தேலின் ஏணி காட்டுகிறது. நாம் தேவனிடத்துக்கு போகிறதுக்கு முன்னதாக தேவன் நம்மிடத்திற்கு வந்த அந்த சம்பவம் தான் நான் இந்த உலகத்தில் நடந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆக அதை ஆவிக்குரிய உள்ளுணர்வோடு நிறுத்தாமல் வெளிப்புறமாக காணும் வகையில் வெளிப்படுத்தப்பட்ட ஆசைப்பட்டான். எனவே தேவனுக்கு தசம பாகம் செலுத்த கொடுக்க தீர்மானித்தான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அல்ல, அதை ஏற்கனவே தேவனிடமிருந்து பெற்ற ஈவுக்காக நன்றி செலுத்த தீர்மானித்தான். இஸ்ரேல் தேசம் உருவாகும் முன்னரே மக்கள் தசமபாகம் செலுத்தி வந்தார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய ஆசீர்வதித்தார். அவர்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ருசித்து பார்த்ததினாலே ருசித்ததினாலே ஆழமாக தொடப்பட்டதினாலே அவர்கள் உள்ளத்திலிருந்து தசமபாகம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று அவர்கள் உண்ணுணவு அவர்களோடு பேசினதினால அவர்கள் மனப்பூர்வமாக தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை விசுவாசிக்கிற தேவஜனமே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நாமும் கூட இந்த தசமபாக காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருந்து தேவனுடைய இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஏமாற்றினவன் ஏமாந்தான் இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ராகேல் வருகிறாள் என்று அங்கிருந்த மேய்ப்பர்கள் சொன்னதும் கல்லை புரட்டும்படி அவர்களிடம் யாக்கோப்பு சொன்னான். அவர்கள் மறுக்கவே யாக்கோப்பு தனி ஆளாக புரட்டி ராகேலுக்கு தன்னை அறிமுகப்படுத்தினான். நான் தான் இந்த கல்லை புரட்டி போட்டேன் என்று சொல்லி அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறான். அதை நாம் பார்க்க முடிகிறது. யாக்கோப்பு ராகேல் பேரில் பிரியப்பட்டான். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 29:18. அதனால் அவளுக்காக லாபானுக்கு அவன் வேலை செய்ய 7 வருடங்கள் கொஞ்ச நாட்களாக தெரிந்தது. அந்த 7 வருடங்கள் முடிவடைந்த நிலையில் யாக்கோப்பு ஏமாற்றப்படுகிறான். திருமண நாளன்று இரவில் ராகேலுடன் அல்ல, அவளுடைய மூத்த சகோதரியாக லேயாளுடன் யாக்கோப்பு சேர்ந்தான். விருந்தின் பரபரப்பு ஒருபுறம், திருமணத்தில் உண்டான உணர்ச்சி பரபரப்பு மறுபுறம், இரண்டும் சேர்ந்து யாக்கோப்பை லாபான் ஏமாற்ற வசதியாக இருந்தது. யாக்கோப்பு தன்னையும் அவன் சகோதரனையும் ஏமாற்றினது பற்றி ஈசாக்கு சொன்னபோது குறிப்பிட்ட அதே மூல வார்த்தை தான் வஞ்சிக்கப்பட்டதை சுட்டிக்காவிட்ட யாக்கோப்பு பயன்படுத்தினான். ஆகினால ஆண்டவர் அடிய இடத்துல நாம் அண்டிக்கொள்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம், என்ன காரியங்களை காண்கிறோம், எப்படி நம்ம தேவனிடத்தில் நாம் மற்றவர்களை ஏமாற்றாமல் மற்றவரிடத்தில் ஜெனினாக இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், மற்ற மக்களோடு மனிதர்களோடு நாம் தேவனுடைய கற்பனையை மீறாத பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே இந்த ஒரு காரியத்தை அவன் மீறினதுனால அவனும் வஞ்சிக்கப்பட்டான், ஏமாற்றப்பட்டான் என்று சொல்லப்படும் பொழுது அந்த வேதனை அவனுக்கு அதிகமாக தெரிந்தது. ஏமாற்றப்படுவது எவ்வளவு மோசமானது என்பது இப்போது யாக்கோப்புக்கு நன்றாக புரிந்திருந்தது. லாபானின் ஏமாற்று வேலையை வைத்து யாக்கோப்பு தன் ஏமாற்று வேலையை புரிந்து கொள்ள தேவன் சற்று கொடுத்தார். எத்தனாகிய யாக்கோப்பு ஏமாற்ற தெரிந்திருக்கலாம், ஆனால் தன் ஏமாற்றத்திற்கு ஆளான போது நிச்சயமாக திகைத்து போயிருந்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 27:12 இப்படியாக சொல்லுகிறது.
ஆகினாலே தேவனுக்கு பயந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை முழுமையாக தத்தம் செய்ய வேண்டாம். கிருபையாய் தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவனாக, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக, ஆண்டவர் கடந்து வந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். குடும்பத்தின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படும் பொழுது குழந்தைகளை பெற்றெடுப்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ ஜனமே, இந்த ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். யாக்கோபு அகதியாக சென்றிருந்த இடத்தில் கடைசி 7 வருடங்கள் மிகவும் பாரமாக இருந்தன. ஆனால் அந்த வருடங்கள் தாம் மிகவும் பயன்மிக்க காலகட்டமாகவும் இருந்தது. அப்போதுதான் தேவ ஜனங்களின் மூதாதையர்களான அவனுடைய 12 பிள்ளைகளும் 11 பேர் பிறந்தார்கள். 11 பேர் பிள்ளைகளில் 11 பேர் அந்த காலகட்டத்தில் தான் பிறந்தார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பகுதியில்தான் யாக்கோபுனுடைய அனுபவத்தின் மையப்பகுதியாக காணப்படுகிறது. ஆதியாகமம் 25 அதிகாரம் திலே இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை, இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் லேயாளை கற்பந்தரிக்கும்படி செய்தார் என்று ஆரம்பித்து ராகேலை கற்பந்தரிக்கும்படி செய்தார் என்று முடிக்கப்படுகிறது. ஆக இந்த சம்பவங்கள் அந்த இடத்துல காணப்படுகிறதை நாம் பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து பிள்ளைகள் பிறந்தார்கள். எனவே தேவனுடைய அற்புத செய்கையால் இந்த பிறப்புகள் நிகழ்வதை காண முடிந்தது தேவனுடைய உன்னதமான காரியம். ஆக அடுத்தடுத்து பிள்ளைகள் பிறந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகினது என்பதை அறிந்து கொள்ள வேண்டாம். யாக்கோபின் பிள்ளைகள் மூலமாகத்தான் இஸ்ரவேல் கோத்திரம், 12 கோத்திரம் உருவானது என்பதை முதலாவதாக நாம் நிச்சயமாக நாம் தியானிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக எப்படியாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது அந்த சம்பவம், அந்த பிள்ளை பேற்றை அது தெளித்தெளிவாக சொல்லுகிறது. தேவன் லேயாளை கற்பந்தரிக்கும்படி செய்தார். அந்த குமாரனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அந்த பேரிலுடைய ரா என்னும் வினை சொல்லுக்கு கான் என்று அர்த்தமாம். லேயாளை யாக்கோபு தேசிக்காததை தேவன் கண்டார். அவளுடைய வேதனைக்கும் உபத்திரவத்திற்கும் பதிலாக அந்த குழந்தையை தேவன் கொடுத்தார். அதனால் எப்படியாக அந்த 12 பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு உரிய சம்பவம் அங்கே காணப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு தக்கதாக அந்த பிள்ளைக்கு பேரை அது நியமிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பொழுது அந்த சூழல் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து அவர்களுக்கு நாம் பேர் வைப்பது சாலச்சிறந்ததாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை வழிநடத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டு மற்றவர்களை, மனிதர்களை ஏமாற்றுகிறவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நாம் இந்த காரியத்திலே நாம் புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமுள்ள மனைவி ராகேல் நிச்சயமான பிறகு 14 வருடங்களும், திருமணமான பிறகு 7 வருடங்களும் பிள்ளைக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது இல்லைங்களா. ஆக மொத்தம் 14 வருடங்கள் பிள்ளைக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. அதன் பிறகே முதல் பிள்ளை பிறந்தான் என்பதை அந்த பிறந்தது என்று ஆதியாகமம் 29 அதிகாரம் 18-27 வசனம் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக
தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள் என்பதை நாம் அங்கே பார்க்க ஆதியாகமம் 30:23 நாம் பார்க்கிறோம். ஆக யாக்கோப்பு எப்படி வந்து அகதியாக வாழ்ந்து இனி அவன் புறப்படுகிறான், யாக்கோப்பு புறப்படுகிறான். அப்படி புறப்படுகிற ஒரு காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு புறப்படுதல் அவனுக்கு காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப சிஸ்ட புத்திர பாகத்தை பெறுவதற்காக யாக்கோப்பு தன் அப்பாவையும் சகோதரனையும் ஏமாற்றினான். தன் தகப்பன் தன் சகோதரனுக்கு கொடுத்த திட்டமிட்டிருந்த ஆசீர்வாதத்தை திருடினான். அதனால் லாபான் அவனுக்கு பிறகு அடக்கமாக இருந்து, ஆனாலும் லாபானிடம் சென்று பிறகு அடக்கமாக இருந்து அவனுக்கு உண்மையாக சேவை செய்தான். தன் மாமன் தன்னை ஏமாற்றியதை யாக்கோபு அறிந்தும் கூட அதை எதிர்த்து செயல்படவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். லாபானுக்கு ஊழியம் செய்து வந்த 14வது வருடத்தில்தான் ராகேலுக்கு முதல் குமாரன் பிறக்கிறான். அப்போது வாக்குத்தத்த தேசத்திற்கு திரும்பி செல்ல யாக்கோப்பு தீர்மானித்தான். ஆதியாகமம் 30:26 தன் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது பற்றி யாக்கோப்பு யோசித்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யாக்கோப்பு தன் வீட்டை விட்டு வந்த பல வருடங்கள் ஆகியிருந்தன. தன் வீட்டை விட்டு அத்தனை வருடம் வேறு இடத்தில் தங்கியிருப்பது அவனுடைய நோக்கமாக இருந்திருக்காது. ஆனாலும் அவ்வப்போது நிகழ்ந்த சம்பவங்களால் அவனால் வீட்டிற்கு திரும்ப முடியவில்லை. கடைசியாக வீட்டிற்கு செல்ல தீர்மானித்தான். தன் குடும்பத்தோடும் பெரிய பரிவாரத்தோடும் திரும்பினான். தேவன் சொல்லும் வரைக்கும் யாக்கோப்பு காத்திருந்தான். தேவன் அவனிடம் பேசின பிறகும் தான் அங்கிருந்து செல்வதற்கு தீர்மானித்தான். லாபானுடைய வீட்டை உன் தேசத்தை விட்டு உன் தேசத்திற்கு திரும்பி போ என்று கட்டளையிட்டார் தேவன். ஆதியாகமம் 31:13 சொல்லுகிறது. ஆபிரகாமிடமும் தேவன் உன் தேசத்தை விட்டு புறப்படு என்று இதே வார்த்தைகளை கொண்டுதான் சொன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மக கத்திரில் அன்பான தேவஞ்சனமே, நாம் அகதியாக இருந்தாலும் சரி, அல்லது தாய் தந்தையோடு அவர்களுடைய பாரம்பரியத்திலையும் அந்த சொத்து காரியங்களிலும் நாம் லயித்து போய் இருந்தாலும் சரி, நாம் என்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற செயலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் எந்த இடத்திற்கு ஆண்டவர் நம்மை அனுமதித்தாரோ அந்த இடத்துலேயே அமைதியாக காரியங்களை செய்ய வேண்டாம். சகிப்புத்தன்மையோடு காரியங்களை செய்ய வேண்டாம். அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், உங்களை அவமானங்கள் காத்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வேறை வரைக்கும், அல்லது அந்த இடத்தை விட்டு போ என்று ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்திலே அமைதியாக பொறுமையாக காத்திருந்து தேவனுடைய ஒத்தாசையை நோக்குகிற பிள்ளைகளாக நாம் இருப்பது தான சிறந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் இருந்தபடியினால தான் யாக்கோப்பு அவன் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றான், 2 பரிவாரங்களை பெற்றான், வேலைக்காரர்களை பெற்றான், வேலைக்காரிகளை பெற்றான். அது நிமித்தமாக அவளுடைய குடும்பம் பெருகினது, அவளுடைய செல்வம் பெருகினது. அவன் மேய்த்து வந்த ஆடுகள் அவனுக்காக பலமுள்ள ஆட்டு குட்டிகளை ஈன்றதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் அவன் அகதியாக இருந்த பொழுது நிகழ்ந்தது. அணி அதை பெற்ற பின்பு அவன் அந்த இடத்துல இருந்து உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானிக்காமல் ஆண்டவருடைய சொல்லுக்காக அவருடைய வார்த்தைக்காக அவன் அங்கே காத்திருந்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவன் காத்திருந்த வேளையிலே தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, அவன் பெரிய பரிவாரங்களோடு புறப்படுவதற்கு
தேவன் அவனை ஆயத்தம் செய்தார். ஆகவே நாமும் கூட இதை உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யாக்கோபிடம் தகுதி இருந்ததால் அல்ல, நம்முடைய கிருபையின் நிமித்தம் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனாலும் அந்த கிருபைக்கு தகுதி பெற அவன் கடினமாக முயன்றது ஒரு முரணன்பாடாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வஞ்சகத்தால் சிஷ்ட புத்திர உரிமையை பெற யாக்கோப்பு நினைத்தான், ஆனால் ஏமாற்றான். தேவனோடான தன் தொடர்பு, தன் குடும்பம் என அனைத்தையும் தான் இழந்ததாக நினைத்தான். ஏமாற்றம் அடைந்து தப்பியோடினான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? நம்பிக்கையற்ற நிலையில் அவனை நோக்கி பார்த்தார். அவன் நிலையை அறிந்ததுமே புதிரான ஒரு ஏணியை காட்டினார். அது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. தேவனோடு அனைத்து தொடர்பையும் இழந்த ஒரு மனிதனை பரலோக தேவன் நோக்கி பார்த்து பாவம் உண்டாக்கின பிளவை சரி செய்ய கிறிஸ்து வருகிறார் என்று வருவதற்கு தேவன் சம்மதித்ததை காட்டுகிறது. நாமும் நோக்கி பார்த்து பரலோகத்திற்காக இயங்குகிறேன், அங்கு நான் எவ்வாறு செல்ல முடியும், வழி ஏதும் தெரியவில்லையே என்று நினைக்கலாம். அப்படித்தான் யாக்கோபு நினைத்தான். ஆனால் அதனால்தான் ஏணி தரிசனத்தை தேவன் காண்பித்தார். அந்த ஏணியானது பரலோகத்தையும் பூமியும் இணைக்கிறது. அதன் அடிப்பாகம் பூமியில் இருந்தது, மேல்பாகம் பரலோகத்தை எட்டியிருந்தது. எனவே மனிதன் அதில் ஏறி செல்லலாம், மனிதன் அதில் ஏறி செல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இதை இளஞ்சி ஒயிட்டமியார் எஸ்டிஏ பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 1 பேஜ் நம்பர் 1095 எழுதி இருக்கிறார்கள். ஆகினால தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு உரிய கனத்தையும் துதியையும் மகிமையும் செலுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கற்பனையை விட்டு விலகாதிருக்க வேண்டாம், கற்பனையை மீறி நடக்கக்கூடாது. அப்படி நாம் நடக்காது இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அப்படி தேவன் நம்மை நடத்தும் பொழுது நாம் எந்த நிலையில் இருந்தாலும், கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், அல்லது வீட்டை விட்டு அகதியான இடத்துல அனாதைகளாய் தெரிந்தாலும், ஆண்டவர் நம்மை அரவணைக்கிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நீதியின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிறார். ஏனென்றால் ஏமாற்றி இடம் பிடித்த யாக்கோபு ஏமாற்றப்பட்ட போது அவன் அந்த ஏமாற்றத்தின் அந்த வழி வேதனைகள் எப்படி இருக்கும் என்பதை அவன் அறிந்து உணர்ந்து கொண்டார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து தூக்கி எடுத்தார். தேவன் தாமே நம்மையும் நாமும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை முழுமையாக தத்தம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமே. ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஒருவராய் உண்மை காக்கிறங்கள் அன்பின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது சமூகத்திலே அவங்களோட வருவதற்கு அன்றும் இந்த பாடத்தை படிப்பதற்கு தேவனே உமது உதவியும் ஒத்தாசையும் தந்த தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே கூடிருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கற்பனை மீறாத பிள்ளைகளாக தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் அன்பு கருகிறவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் தந்து வழிநடத்தி பாதுகாத்தரல வேண்டுமாய். மீட்பரேசப்பாயின் மூலம் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.